வணக்கம். நம்ம சமூகம் வந்து எதை நோக்கி செல்கிறது அப்படின்னு தெரியல. கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 13 மர்டர் ஆகியிருக்கு. திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள பகுதிகள், எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த 13 மர்டரில் 11 கொலையை வந்து நம்ம சமூக மக்கள் வந்து செய்ததாக தகவல். இந்த பதினோரு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா 9 வழக்குகளில் வந்து உள்ளுக்குள்ளே வெட்டியிருக்கேன், 2 வழக்குகளில் வந்து வேறு நபர்களை வந்து வெட்டியிருக்கேன். மொதல் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய வீரத்தை, விவேகத்தை வந்து கல்வி, பொருளாதாரம் இந்த மாதிரி வளர்ச்சியில் செலுத்தி நம்ம முதலிடம் பிடிக்கணுமே தவிர, ஒருத்தரை வெட்டி குத்தி ஒருத்தர் உயிரை எடுத்து வந்து நம்ம முதலிடம் பிடிக்க வேண்டியது கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கொலைகளுக்கு வந்து அற்ப காரணங்கள் அல்லது காரணம் இல்லாத கொலைகளாக இருக்குது. பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாக இருக்குது. இதனால் சமூகத்தில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க. இந்த சமூகம் வந்து இனிமேலாவது தயவுசெய்து வந்து ஒருத்தர் உயிரை எடுத்து, அந்த உயிரை எடுக்கிறதுனால அந்த உயிர் போனவரோட குடும்பத்தில் உள்ள அவங்க மனைவி, குழந்தைகள், அவங்க தாயார், அவங்க உறவுகள்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நண்பர்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கிறதுக்குள்ள வழியை பாருங்க. ஒருவேளை பேசி தீர்க்க முடியாத நிலை வந்தால் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க, இல்லை விலகி செல்லுங்க. அதை விட்டுட்டு உசுரை எடுத்துத்தான் நம்மளுடைய திறமையவோ, நம்மளுடைய வலிமையவோ, அல்லது நம்மளுடைய ஆதிக்கத்தையோ காட்டணும் அப்படின்றது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அது அவசியம் கிடையாது. இனிமேலாவது நம்ம சமூக இளைஞர்கள், மக்கள் வந்து தயவுசெய்து இந்த கத்தி எடுக்கிறத கீழே போட்டுட்டு பேனா அதை எடுத்து, பேனாவை எடுத்து கண்டிப்பாக பேனா முனையில் வந்து உங்கள் சாதனையை நிகழ்த்துங்க. பேனா சாதிக்காத ஒரு விஷயத்தை வந்து ஆயுதங்கள் சாதிக்க போகிறதில்லை. பல முறை சொல்லிட்டோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறைக்கு தேவையில்லாத நெருக்கடிலாம் கொடுக்காதீங்க. ஒருத்தங்க உசுரை எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறதில்லை. ஒரு நாள் வேணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், பழி தீர்த்துட்டோன்ட்டு. ஆனால் பின்னாடி காலங்காலத்துக்கும் உங்களுடைய பரம்பரைக்கே வந்து பெரிய பாவத்தை சேர்க்கறதுக்கு சமம் இது. எந்த காலத்துலையும் வந்து இந்த கத்தி எடுக்கிற புத்தியை விட்டுட்டு நம்ம சமூக மக்கள் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அறிவுலையும் அல்லது வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப வருத்தத்தோடு இந்த பதிவை பண்ணுறேன். தயவுசெய்து இனிமேலாவது யாரையும் வெட்டுறதையும் உங்கள் திருந்தி விடுங்க. நன்றி.